ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, எடியூஸில் டைம்லைனில் யூஸ் பண்ண ப்ராஜெக்டோட கிளிப்ஸ் வந்து எப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணி பேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம பெரும்பாலும் இது மூலிமா தான் போயிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராஜெக்டை வந்து இங்கே கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து காப்பி யூஸ்டு ஃபைல் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண கிளிப்லாம் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்கும்போது எல்லாம் ரீனேம் ஆகி தான் வரும். ஸோ அதனால் வந்து அது ரீஸ்டோர் பண்ணாலும் கூட ரீனேம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சிஸ்டமில் இருந்து இன்னொரு சிஸ்டமில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஃபைல் மிஸ்ஸிங்னு வரும், திரும்பி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரீஸ்டோர் பண்ணாலும் ஒவ்வொரு ஃபைலாக செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு டூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண டைம்லைனில் யூஸ் பண்ண அந்த கிளிப் எல்லாத்தையும் அக்யூரூட்டாக உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல்னு ஆடியோ ஃபைலு, மற்றபடி இந்த பிஎன்ஜி ஃபைலு, பிஎஸ்டி ஃபைலு, ஏவிஐ இந்த மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்டோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட ஃபைல்லையும் காப்பி பண்ணி கொடுக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே வேணும்னாக்கா கூட ஒரே ஃபைலுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் இன்க்ளூடிங் ஆடியோ மற்ற ஃபைல் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே, அது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அது உள்ளே இருக்கிற ஃபைல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபைல் எவ்வளோ ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இப்படி ஓப்பன் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லைங்களா சப் ஹோல்டர். அதே மாதிரி சப் ஹோல்டர் எதுக்குன்னா இங்கே இருக்க ஆடியோ பிஜி ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஃபைல் வந்து காப்பி பண்ணி கொடுத்துரும். ஓகே, அடுத்து வந்து பேக்கப் ஃபைல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் ஃபைலாக காமிச்சிட்றேன். ஸோ சின்ன இதுவாக காமிச்சிட்றேன். இது வந்து நான் பிக் ஃபைல் இருக்கிறனால காப்பி பண்ணுறது லேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 GB கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்து கம்மியான MB இருக்கிற ப்ராஜெக்டை வந்து பண்ணி பார்ப்போம். இப்போது நான் வந்து கம்மியான இருக்கிற ப்ராஜெக்டை வந்து காமிக்க போகிறேன். ஸோ நம்ம இது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை MB இருக்குது, 5 GB இருக்குது. சரி, ஓகே, நம்ம உங்களுக்கு வந்து சாங் ப்ராஜெக்டே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஃபஸ்ட்டு வந்து சப் ஹோல்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இந்த ஃபைல்குள்ளே சேவ் பண்ணுவோம். பேக்கப் ஃபைல்ஸ் டெஸ்ட்ன்ற ஃபைலுக்குள்ளே நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஓகே, காப்பி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபைலும் காப்பி ஆகும் போது இங்கே ப்ராசஸ் பார் போயிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்து காப்பி ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஏன்னு கேட்டால் மிஸ்ஸிங்கான ஃபைல்ஸ். இப்போது எத்தனை மிஸ்ஸிங்கான ஃபைல்ன்றது கவுண்டிங் ஆகிட்டுருக்கும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ்ஸிங்கான ஃபைல் வந்து டோட்டலாக தான் காமிக்கும். இது ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் எத்தனை ஃபைல் வந்து பெண்டிங்கில் இருக்குது, எத்தனை ஃபைல் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக தான் காமிக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரே ஃபைல் கூட உங்களுக்கு மிஸ் பண்ணாது. ஸோ உங்கள் சிஸ்டமில் இல்லாத பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இ-டிரைவ் ட்ரீம் செவன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் 2018 அப்படின்ற ஃபைலுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபைலுக்குள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்க. உங்களுக்கு இங்கே பண்ணும் போதே காமிக்கும், உங்களுக்கு வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும் போதே உங்களுக்கு எந்தெந்த ஃபைல் மிஸ்ஸிங் ஆகிட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட யூசர் நேம் வச்சு பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வித் டிரைவோட லெட்டர்ஸ் வச்சு. ஸோ இருந்தாலும் இது இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கு மிஸ்ஸிங்கான ஃபைல்ஸ்லாம் வந்து தனியாக காமிக்கிறதுக்கு.
ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஃபைல் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங்கான ஃபைல்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளார வந்து வரணும், ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே டெக்ஸ்ட் ஃபைலாக வேணும்னாக்கா இங்கே சேவ் டு டெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகி வந்துடும் இந்த ஃபைல்க்குள்ளே. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோ இருக்குது. ஓகே, மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் லிஸ்ட். ஓகே, செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங்கான ஃபைல்ஸ்லாம் இதோட சோர்ஸ் பார்த்தோட உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் சிஸ்டமில் இருக்கா இந்த லெட்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் கொடுக்க பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உள்ளே இருக்காது, அங்கே பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் இது வந்து மிஸ்ஸிங்கான ஃபைல் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இதில். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் லைனில் காமிக்கும், பட் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே அந்த சோர்ஸ் எல்லாம் காப்பி ஆகிருக்காது. ஸோ நம்ம வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ரிலீஸ் ப்ராஜெக்ட்டு, இந்தி ப்ராஜெக்ட், சாங் இந்தி ப்ராஜெக்டில் பார்ப்போம். இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா இந்தி ப்ராஜெக்ட் பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபைல்களை தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி நிறைய சப் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சரி இதே யூஸ் பண்ணிப்போம். ஏதாவது ஒன்று, ஓகே ஏதாவது ஒன்று சம்திங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில் இருக்கிற என்னோடய சிஸ்டமில் இருக்கிற அந்த யூசர் ஃபைல் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு சிஸ்டமில் இருந்த யூசர் ஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸு முகமத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூசர் இதுவில் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக இது ஆஃப்லைன் தான், கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணால் போதும், நீங்கள் எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளிப்பாக காமிச்சதா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சேவ் பண்ண போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டா போதும். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் தான் காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிரைவோட யூசர்ஸ். ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து பேக்கப் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து மொத்தம் 31 ஃபைல் இருக்குது பேக்கப். தனித்தனியாக வேணும்னா வித் சப் ஃபோல்டர் பேக்கப் ஃபைல்ஸ் டெஸ்ட். ஓகே, ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துச்சு. மற்ற நம்ம யூஸ் பண்ண பிஎன்ஜி ஃபைல், பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் டோட்டலாக பிரித்து கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது இந்தி ப்ராஜெக்டை நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற போனீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைலுமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும், ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும், இந்த பேக்ரவுண்டு ஃபைல்ஸ்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒரு 10 ப்ராஜெக்ட்டில் ஒரு 3 ப்ராஜெக்ட் மட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த 3 ப்ராஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் ஈஸியாக சாங் ப்ராஜெக்ட் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெவலப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடியூஸ்க்கு சாங் ப்ராஜெக்ட், டைட்டில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து சி ட்ரைவில், டி ட்ரைவில், இ ட்ரைவில், சம்திங் ஏதாவது மல்டிபிள் ட்ரைவர்ஸில் இருந்து ஏதாவது கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளிப்லாம் அவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா தேடி போயிட்டு காப்பி பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம அந்த டூல்ஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், எல்லா ஃபைலும் உங்களுக்கு அங்கேருந்து பேக்கப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நம்ம பேக்கப் எடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சிஸ்டமில் தான் இருந்து எடுத்த மாதிரி காமிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது வந்து டி ட்ரைவ் காமிக்குது, இப்போ நம்ம டெஸ்க் டாப் காமிக்கும். கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணிப்போம். நீங்கள் அடுத்த சிஸ்டமில் கொண்டு போகும்போது தான் அந்த இது தெரியும்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் டெவலப்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.